Hello friends, in this video, we will talk about without port forwarding, your computer outside, we will see how to see that is your computer inside computer, we will see how to see next, on the phone, we will see computer on the see how to see that is what we will talk about. இந்த மெத்தட வந்து நீங்க ட்ரை பண்ணி பார்க்கிறதுக்கு உங்களுக்கு என்ன தேவைன்னா ஜஸ்ட் ஒரு இன்டர்நெட் கனெக்ஷன் மட்டும் இருந்தா போதும். ஒரே ஒரு டூல மட்டும் நீங்க இன்ஸ்டால் பண்ணிட்டு ஒரே ஒரு மெயில் ஐடி மட்டும் இருந்தா போதும். ஃபோன்லயோ உங்களோட டெஸ்க்டாப் கம்ப்யூட்டர்லயோ எதுல வேணாலும் உங்க கம்ப்யூட்டர் வந்து நீங்க வந்து ஈஸியா நீங்க வந்து ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ அது எப்படி பண்றது அப்படிங்கறத நான் சிம்பிள் கான்செப்ட் வந்து நான் சொல்லிறேன். இதுக்கு வந்து உங்களுக்கு வந்து என்ன தேவைன்னா ஒரே ஒரு மெயில் ஐடி மட்டும் எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்துட்டு உங்களோட ஆபீஸ் கம்ப்யூட்டர்ல வந்து போயிட்டு நீங்க கூகுள்ல போயிட்டு அது எப்படி பண்றது அப்படிங்கறத நான் வந்து வீடியோல வந்து நான் சொல்லிறேன். இதனோட கான்செப்ட் என்ன அப்படிங்கறத நான் வந்து சிம்பிளா நான் சொல்லிறேன். இதுக்கு வந்து என்ன தேவைன்னா ஒரே ஒரு ஜிமெயில் ஐடி மட்டும் நீங்கள் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்துட்டு உங்கள் ஆஃபீஸ் கம்ப்யூட்டர் வந்து இன்டர்நெட் கனெக்ஷன் வந்து மெயினாக வேணும். நெக்ஸ்ட்டு வந்துட்டு உங்கள் வீட்டு கம்ப்யூட்டர்லேயே வந்துட்டு இன்டர்நெட் கனெக்ஷன் வந்து வேணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் உங்கள் கம்ப்யூட்டர் வந்து நீங்கள் வந்து அவுட் சைடில் வந்து நீங்கள் எடுத்து பார்க்க முடியும். ஓகேவா? இப்போ ஒரே ஒரு மெயில் ஐடி மட்டும் எடுத்துகிட்டு நெக்ஸ்ட்டு வந்து ஒரே ஒரு டூலை மட்டும் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணுங்கள். அதனுடைய டூல் வந்து பேர் பார்த்தீங்கன்னா இந்த டைல் ஸ்கேல் சாஃப்ட்வேர் அப்படிங்கிறது. இந்த டூலை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு உங்களுடைய மெயில் ஐடியை வந்துட்டு இந்த டூல் மூலிமா நீங்கள் லாகின் பண்ணி வச்சுருங்க, அவ்வளோதான். அதாவது உங்களுடைய ஆஃபீஸ் கம்ப்யூட்டர். நெக்ஸ்ட் வந்துட்டு உங்களுடைய வீட்டு கம்ப்யூட்டரில் போயிட்டு அதே மாதிரியே இந்த டைல் ஸ்கேல் அப்படிங்கிற சாஃப்ட்வேர் நீங்கள் டவுன்லோட் பண்ணிவிட்டு நீங்கள் உங்களுடைய ஆஃபீஸ் கம்ப்யூட்டரில் வந்துட்டு நீங்கள் என்ன மெயில் ஐடியை போட்டு நீங்கள் லாகின் பண்ணிங்களோ சேம் அதே மெயில் ஐடியை வந்துட்டு உங்களுடைய வீட்டு கம்ப்யூட்டர்லையும் போயிட்டு இந்த டூலில் போயிட்டு நீங்கள் லாகின் பண்ணி அவ்வளோதான். மற்றபடி நீங்கள் வந்து எதுவுமே நீங்கள் வந்து பண்ண தேவையில்லை. ஓகே, இப்போ அது எப்படி வந்து வேலை செய்யுது அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய ஆஃபீஸ் கம்ப்யூட்டரில் வந்துட்டு நீங்கள் வந்து இந்த டூலை வந்து நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி வச்சுட்டிங்களே அதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த வெர்ச்சுவலாக வந்துட்டு ஒரு பப்ளிக் ஐடி வந்து உங்களுக்கு வந்து கிரியேட் ஆகும். அந்த பப்ளிக் ஐடியை நீங்கள் வந்து காப்பி பண்ணி வச்சுட்டு வாட்ஸ்அப்பில் வந்து நீங்கள் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா? இப்போ அந்த வெர்ச்சுவல் ஐபி அட்ரஸை வந்துட்டு நீங்கள் வந்துட்டு உங்களுடைய வீட்டு கம்ப்யூட்டரில் போயிட்டு நாம் வந்து அந்த ரிமோட் டெஸ்க்டாப் வந்து நம்ம ஓப்பன் பண்ணோம்ல அது எப்படி பண்ணுறது அப்படிங்கிற நான் சொல்லிடுறேன். அந்த ரிமோட் டெஸ்க்டாப்பில் போயிட்டு அந்த எம்எஸ்டிஎஸ்சி அப்படின்னு கொடுத்தீங்கன்னா அந்த ரிமோட் டெஸ்க்டாப் கம்ப்யூட்டர் வந்து ஓப்பன் ஆகும். அதில் வந்துட்டு இதில் வந்துட்டு உங்களுக்கு வந்து அந்த வெர்ச்சுவல் பப்ளிக் ஐடி வந்து கிரியேட் ஆகுது. ஜஸ்ட்டு நீங்கள் அதை மட்டும் இங்கே போட்டுட்டு நெக்ஸ்ட்டு வந்துட்டு உங்கள் கம்ப்யூட்டரோட யூசர் நேம் பாஸ்வேர்டு மட்டும் கொடுத்தீங்கன்னா போதும், உங்கள் கம்ப்யூட்டர் வந்து ஈஸியாக நீங்கள் வந்து இன்னொரு கம்ப்யூட்டரில் வந்து நீங்கள் வந்து ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். கம்ப்யூட்டரில் வந்து இந்த வெர்ச்சுவல் ஐபி அட்ரஸ் வந்து கிரியேட் ஆகும். அதை வந்து நீங்கள் ஜஸ்ட்டு வந்துட்டு இந்த ரிமோட் டெஸ்க்டாப் கம்ப்யூட்டரில் போட்டு நீங்கள் லாகின் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் கம்ப்யூட்டர் வந்து நீங்கள் ஈஸியாக நீங்கள் ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். ஓகே, இப்போ அது எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ எப்படி வந்து கான்ஃபிகரேஷன் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா உங்களோட ஆஃபீஸ் கம்ப்யூட்டரில் வந்து நீங்கள் நெட்டு வந்து ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்துட்டு உங்கள் சிஸ்டத்துக்கு வந்து பாஸ்வேர்டு வந்து நீங்கள் மெயினாக வந்து செட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் வந்துட்டு உங்கள் கம்ப்யூட்டர் வந்து நீங்கள் அவுட் சைடில் வந்து எடுத்து பார்க்குறப்போ யூசர் நேம் பாஸ்வேர்டு கொடுத்தா மட்டும்தான் உங்களோட கம்ப்யூட்டர் வந்து அவுட் சைடில் வந்து உங்களுக்கு வந்து ஓப்பன் ஆகும். ஓகேவா? இப்போ இந்த கம்ப்யூட்டர் வந்து நான் வந்து ஆன் பண்ணோன்னே எனக்கு வந்து என்ன யூசர் நேம் வந்து இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து அட்மின் அப்படிங்கிறது இருக்குது. இப்போ எப்படி வந்து பாஸ்வேர்டு வந்து செட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கு நீங்கள் ஃபஸ்ட் என்ன பண்ணோம்னா உங்களை திஸ் கம்ப்யூட்டர் ரைட் கிளிக் பண்ணிட்டு ப்ராப்பர்ட்டிஸ் வந்துருங்க. ஓகே, இதில் வந்துட்டு பாஸ்வேர்டு வந்து எப்படி வந்து ஈஸியாக செட் பண்ணுறது அப்படிங்கிற சொல்லிடுறேன். இதில் வந்துட்டு இந்த லோக்கல் யூசர் அப்படிங்கிற செலக்ட் பண்ணிட்டு யூசர் வந்து எப்படி செலக்ட் பண்ணிக்கோங்க. இதில் வந்துட்டு என் கம்ப்யூட்டர் வந்து நான் ஆன் பண்ணோடனே என்ன யூசர் நேம் வந்து இருக்குன்னா அட்மின் வந்து இருக்குது. அதாவது பார்த்திங்கன்னா இந்த அட்மின் தான் இங்கே மேலே இருக்குது. இதை வந்து ரைட் கிளிக் பண்ணிவிட்டு ஜஸ்ட் நீங்கள் அந்த யூசர் மேலே எப்படி செலக்ட் பண்ணிட்டு ரைட் கிளிக் பண்ணிட்டு செட் பாஸ்வேர்டு கொடுத்துருங்க. இதில் வந்துட்டு ப்ரொசீட் கொடுத்துட்டு நீங்கள் என்ன பாஸ்வேர்டு வந்து கொடுக்கணும்னு நினைக்கிறீங்க அதை வந்து இங்கே கொடுத்துருங்க. கொடுத்துட்டு சப்போஸ் நீங்கள் செட் பண்ணியிருந்தீங்கன்னா ஓகே, சப்போஸ் செட் பண்ணலைன்னா இந்த மெத்தடை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். இப்போ நான் வந்து பாஸ்வேர்டு வந்து என்னோடய கம்ப்யூட்டருக்கு வந்து நான் செட் பண்ணிட்டேன். ஓகேவா? இப்போ நெக்ஸ்ட் வந்து ரிமோட்டை வந்து நீங்கள் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. அதே மாதிரியே உங்களுடைய திஸ் கம்ப்யூட்டர் ரைட் கிளிக் பண்ணிட்டு ப்ராப்பர்ட்டிஸ் வந்துடுங்க. அதில் வந்துட்டு இந்த ரிமோட் டெஸ்க்டாப் கம்ப்யூட்டரில் போயிட்டு அதாவது இந்த ரிமோட் செட்டிங்ஸில் போயிட்டு டிஃபால்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா இந்த ரிமோட் டெஸ்க்டாப்புங்கிறது இந்த டூ நாட் அலோடு தான் இருக்கும். அதுக்கு வந்து நீங்கள் என்ன பண்ண கீழே வந்துட்டு இந்த அலோடை வந்து இப்படி செலக்ட் பண்ணிட்டு இந்த மாதிரி டிக் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் வந்துட்டு இந்த செலக்ட் யூசரில் போயிட்டு இங்கே வந்துட்டு ஆட் கொடுத்துருங்க. இதில் வந்துட்டு நீங்கள் என்ன யூசர் நேம் வந்து நீங்கள் கம்ப்யூட்டர் ஆன் பண்ணுறப்ப இருக்கோ அந்த யூசர் நேம் வந்து இங்கே நீங்கள் செலக்ட் பண்ணிடுங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து அட்மின் வச்சுருக்கேன், அதனால் நான் வந்து அட்மினை வந்து இந்த மாதிரி செலக்ட் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துட்றேன். இங்கேயும் நான் வந்து ஓகே கொடுத்துட்றேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா என்னுடைய ரிமோட் டெஸ்க்டாப் நான் வந்து அவுட் சைடு வந்து எடுக்கிறப்ப இந்த யூசர் நேம் நெக்ஸ்ட் வந்து இதனுடைய பாஸ்வேர்டு கொடுத்தா மட்டும்தான் எனக்கு வந்து ஓப்பன் ஆகும். ஓகேவா? அவ்வளோதான், சிம்பிளான மெத்தட். நெக்ஸ்ட் வந்துட்டு ஒரு மெயில் ஐடி வந்து எடுத்துக்கோங்க. இங்கே நான் வச்சுருக்கேன் ஆல்ரெடி. ஓகே, இப்போ வந்துட்டு ஒரு சின்ன டூல் வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிடுங்க. உங்களுடைய ப்ரௌசரில் போயிட்டு இப்போ உங்கள் ப்ரௌசரில் போயிட்டு சர்ச்சில் போயிட்டு டைல் ஸ்கேல் அப்படிங்கிறத டைப் பண்ணுங்கள்.
இது வந்து ஒரு ஃப்ரீ சாஃப்ட்வேர் தான். இதில் வந்துட்டு இதனுடைய லோகோ வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ரவுண்டாக தான் இருக்கும். டாடாடா ஜஸ்ட் இதை நீங்கள் செலக்ட் பண்ணிடுங்க. செலக்ட் பண்ணிவிட்டு மேலே வந்து உங்களுக்கு இந்த மாதிரி டவுன்லோட் ஆப்ஷன் வந்து வரும் பாரு. ஜஸ்ட் இதை நீங்கள் டவுன்லோட் கொடுத்துருங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 5 விதமான ஓஎஸ் வந்து உங்களுக்கு வந்து சப்போர்ட் ஆகும். மேக்கு, ஐஎஸ்ஓ, விண்டோஸு, லினக்ஸு, ஆண்ட்ராய்டு. ஓகேவா? இதில் வந்து டிஃபால்ட்டாக வந்து எனக்கு வந்து விண்டோஸ் இருக்கிறதுனால டிஃபால்ட்டாக எனக்கு வந்து இந்த மாதிரி ஒயிட் கலர் வந்துச்சுன்னா எனக்கு வந்து செட் ஆகிடுச்சு அப்படிங்கிறது. அதனால் ஓஎஸ் வந்து அதே வந்து இந்த சாஃப்ட்வேர் வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணுங்கள் அப்படிங்கிறது செலக்ட் ஆகிடுச்சு இந்த ஒயிட் கலரில். ஜஸ்ட் இதை நான் வந்து டவுன்லோட் கொடுத்துட்றேன். ஓகே, எனக்கு வந்து டவுன்லோட் ஆகிடுச்சு. ஒரு கேபிளில் தான் இருக்குது. இதை நான் வந்து மினிமைஸ் பண்ணிடுறேன். இப்போ இந்த டூலை நான் வந்து டவுன்லோட் பண்ணிடுறேன். ஜஸ்ட் இதை நீங்கள் அக்ரி கொடுத்துட்டு இன்ஸ்டால் கொடுத்துருங்க. ஓகே, இப்போ நான் இன்ஸ்டால் கொடுத்த உடனே இந்த மாதிரி ஓடிட்டுருக்குல்ல, இதில் வந்துட்டு இந்த ஏரோ கீழே வந்து பார்த்திங்கன்னா இந்த லோகோ வந்து எனக்கு இங்கே வந்துடும். அதாவது இந்த டாட்டாட்டாக இருக்குல்ல, இங்கே எனக்கு வந்துடும் பாருங்கள். இன்ஸ்டால் பண்ணி முடிச்சாட்டி காட்டுறேன். இதில் நீங்கள் மெயின் என்னென்னா நீங்கள் வந்து எந்த விதமான கான்ஃபியூஷன் நீங்கள் வந்து எதுவுமே நீங்கள் வந்து பண்ண தேவையில்லை. ஜஸ்ட் இந்த டூலை மட்டும் நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுட்டு ஒரு மெயில் ஐடி மட்டும் நீங்கள் கொடுத்து லாகின் பண்ணுறீங்க, அவ்வளோதான். இதில் வந்து பாருங்கள், எனக்கு வந்து இந்த டூல் வந்து டவுன்லோட் ஆகிடுச்சு. இப்போ வந்து இன்ஸ்டால் ஆகிடுச்சு. இங்கே வந்து ஸ்டார்ட் அப்பில் எனக்கு வந்து வந்துருச்சு. இதை வந்து இங்கே வந்து கிளிக் பண்ண சொல்லுது, அதாவது லாகின் வந்து பண்ண சொல்லுது. இந்த ஏரோ வந்து இப்படி கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ இதை நான் வந்து க்ளோஸ் கொடுத்துட்றேன். ஏன்னா எனக்கு வந்து இன்ஸ்டால் ஆகிடுச்சு. இப்போ இந்த டாட்டாட்டாக இருக்கல, ஜஸ்ட் இதை நீங்கள் ரைட் கிளிக் பண்ணிவிட்டு இந்த லாகின் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்களுடைய ப்ரௌசரில் வந்து உங்களுக்கு வந்து ஓப்பன் ஆயிரும் பாரு. இந்த மாதிரி லோட் ஆகி எனக்கு வந்து இந்த மாதிரி பேஜ் வந்து எனக்கு ஓப்பன் ஆகிடும். அது எப்படின்னா உங்களோட ப்ரௌசரில் போய்ட்டு நீங்கள் டீஃபால்ட்டாக எந்த ப்ரௌசர் வச்சுருக்கீங்களோ அதில் வந்து உங்களுக்கு வந்து இந்த மாதிரி டேப் வந்து உங்களுக்கு வந்து ஓப்பன் ஆயிரும். அதை வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்துக்கோங்க. இதை வந்து ஜஸ்ட் நீங்கள் ரைட் கிளிக் பண்ணிட்டு லாகின் கொடுத்த உடனே பாருங்கள், அடுத்தது எனக்கு இந்த மாதிரி டேப் வந்து டிஃபால்ட்டாக என்ன ப்ரௌசர் வச்சுக்கிங்க அந்த மாதிரி வருதோ அதே மாதிரி உங்களுக்கும் வரும். ஓகே, இப்போ வந்துட்டு ஒரு மெயில் ஐடி கொடுத்து நீங்கள் லாகின் பண்ணிடுங்க. அதாவது உங்களுடைய சர்வர் கம்ப்யூட்டர், அதாவது உங்களோட ஆஃபீஸ் கம்ப்யூட்டர் வந்துட்டு நீங்கள் என்ன மெயில் ஐடி வந்து கொடுக்குறீங்களோ அதே மெயில் ஐடி தான் நீங்கள் வந்துட்டு உங்களுடைய வீட்டு கம்ப்யூட்டர்லேயும் வந்து கொடுக்கணும். அதே மாதிரி உங்கள் ஃபோன்லேயும் வந்துட்டு அதே மெயில் ஐடி தான் உங்களுக்கு வந்து கொடுக்கணும். ஓகே, இப்போ நான் வந்து சைன் கொடுத்துட்றேன். ஆல்ரெடி எனக்கு வந்து இருக்குது. இப்போ நான் வந்து லாகின் கொடுத்துட்றேன். அந்த ஹெச்எஸ்பி டெக் வியூன்னு இருக்குல்ல, அதாவது இந்த மெயில் ஐடி. ஓகே, இப்போ நான் வந்து செலக்ட் பண்ணிடுறேன். இப்போ நான் வந்து பாஸ்வேர்டு வந்து கொடுத்துட்றேன். இப்போ நான் பாஸ்வேர்டு கொடுத்துட்டேன், நெக்ஸ்ட் கொடுத்துட்றேன். அவ்வளோதான். இப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா இங்கே வந்து நீங்கள் கண்டினியூ கொடுத்துருங்க, அவ்வளோதான். மற்றபடி நீங்கள் வந்து எதுவுமே நீங்கள் வந்து பண்ண தேவையில்லை. இப்போ நான் வந்து கனெக்ட் கொடுத்துட்றேன். இப்போ கனெக்ட்னு கொடுத்த உடனே உங்களுக்கு வந்து என்னென்னா இந்த சாஃப்ட்வேர் வந்து இந்த மெயில் ஐடியோடு உங்களுக்கு வந்து கனெக்ட் ஆகிடுச்சு அப்படிங்கிறது அர்த்தம். இப்போ இதே மெயில் ஐடியை வந்துட்டு நெக்ஸ்ட் இதே சாஃப்ட்வேர் வந்து இன்னொரு கம்ப்யூட்டரில் வந்து கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு செகண்டில் உங்களுக்கு வந்து உங்களோட சிஸ்டம் வந்து உங்களுக்கு வந்து கனெக்ட் ஆகிடும். அவ்வளோதான். இந்த மாதிரி உங்களுக்கு வந்து லாகின் சக்ஸஸ்ஃபுல்லி அப்படிங்கிறத வரணும். ஓகேவா? இந்த மாதிரி உங்களுக்கு வந்துருச்சுன்னா உங்களுக்கு வந்து ஈஸியாக உங்களுக்கு வந்து கனெக்ட் ஆயிரும். ஓகேவா? ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த லாகின் சக்ஸஸ்ஃபுல்லின்னு வந்தவுடனே உங்களுக்கு வந்து அடுத்த பேஜ் வந்து இந்த மாதிரி மிஷின்ஸ் அப்படிங்கிறத உங்களுக்கு வந்துடும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து செப்பரேட்டாக வெர்ச்சுவல் பப்ளிக் ஐடி வந்து உங்களுக்கு வந்து கிரியேட் ஆயிரும். ஓகேவா? இதுதான் அந்த பப்ளிக் ஐடி. இந்த ஜஸ்ட் இந்த ஐடியை வந்து நீங்கள் இந்த மாதிரி காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணி வச்சுட்டு நீங்கள் உங்கள் கம்ப்யூட்டர் வந்துட்டு இன்னொரு கம்ப்யூட்டர் வந்து போட்டு நீங்கள் எடுக்கிறீங்களே ரிமோட்டில், அப்போ வந்துட்டு இந்த பப்ளிக் ஐடி வந்து உங்களுக்கு வந்து தேவைப்படும். ஓகேவா? இப்போ இந்த பப்ளிக் ஐடியை நான் வந்து காப்பி பண்ணிக்கிறேன். அவ்வளோதான். ஓ, இன்னும் காப்பி ஆகல. இங்கே இருக்குது. அவ்வளோதான். இப்போ இந்த பப்ளிக் ஐடியை வந்து நான் வந்துட்டு
சேம் சாஃப்ட்வேர் இதை நான் எப்படி இன்ஸ்டால் பண்ணிவிட்டு இதை நான் ரிமோட்டில் எடுக்கிறேன் அப்படிங்கிறத பாருங்கள். அதேமாதிரி ஃபோன்லேயும் வந்து எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத ஒன் பை ஒன் பார்க்கலாம். அவ்வளோதான், இதில் வந்து கான்ஃபிகரேஷன்லாம் எல்லாமே முடிஞ்சிடுச்சு. இது வந்துட்டு என்னுடைய ஆஃபீஸ் கம்ப்யூட்டர், அதாவது பேக்ரவுண்டில் வந்து பார்த்தீங்கன்னா வால்பேப்பரில் வந்து எனக்கு வந்து இந்த மாதிரி பிளாக் கலரில் இருக்குது. ஓகேவா? இப்போ அதே மாதிரி எனக்கு வந்து என்னுடைய இன்னொரு கம்ப்யூட்டரில் நான் வந்து இன்ஸ்டால் பண்ணுறேன். அதே மாதிரியே உங்களோட வீட்டு கம்ப்யூட்டரில் போய்ட்டு உங்களோட ப்ரௌசரில் போய்ட்டு டைல் ஸ்கேல் அப்படிங்கிறத எப்படி டவுன்லோட் பண்ணிடுங்க. ஜஸ்ட்டு நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு உங்களோட ஆஃபீஸ் கம்ப்யூட்டரில் நீங்கள் என்ன பண்ணிங்களோ அதே மாதிரியே பண்ணுறீங்க, வேறு ஒன்றும் இல்லை. டெஸ்க்டாப்பை செலக்ட் பண்ணிக்கிறேன், சேவ் கொடுத்துட்றேன். அதே மாதிரி நான் வந்து இன்ஸ்டால் கொடுத்துட்றேன். சிம்பிள் கான்செப்ட் தான். நீங்கள் ஃபஸ்ட்டு கம்ப்யூட்டரில் வந்துட்டு நீங்கள் இன்ஸ்டால் பண்ணுறப்போ உங்களுக்கு வந்து ஒரு ஐடி வந்து க்ரியேட் ஆகும், அந்த ஐடியை மட்டும் நீங்கள் காப்பி பண்ணி வச்சுட்டு இன்னொரு கம்ப்யூட்டரில் போய்ட்டு நீங்கள் ஜஸ்ட்டு போட்டிங்கன்னா போதும். மற்றபடி நீங்கள் வந்து எதுவுமே நீங்கள் வந்து பண்ண தேவையில்லை. இப்போ நான் வந்து இன்ஸ்டால் ஆகிடுச்சு, இப்போ நான் வந்து க்ளோஸ் கொடுத்துட்றேன். இப்போ அதே மாதிரியே எனக்கு வந்து இங்கே வந்திருக்கும் பாருங்கள். அதே மாதிரியே ரைட் கிளிக் பண்ணிட்டு லாகின் கொடுத்துட்றேன். உங்களுடைய கிளைண்ட் கம்ப்யூட்டரில் வந்துட்டு நீங்கள் என்ன லாகின் கொடுத்தீங்களோ மெயில் ஐடி, அதே மெயில் ஐடியை உங்களுடைய வீட்டு கம்ப்யூட்டரில் நீங்கள் கொடுங்க. இப்போ நான் வந்து நெக்ஸ்ட்டு கொடுத்துட்றேன். அவ்வளோதான். இப்போ எனக்கு வந்து ஆல்ரெடி வந்து ரிமோட்டில் இருக்குது. இப்போ இதை நான் என்ன பண்ணுறேன்னா டிஸ்கனெக்ட் கொடுத்துட்றேன். இப்போ நான் வந்து இங்கே கனெக்ட் கொடுக்குறேன், அதாவது என்னோடய வீட்டு கம்ப்யூட்டரில் வந்துட்டு இந்த டூலை இன்ஸ்டால் பண்ணிவிட்டு இந்த மெயிலை நான் வந்து லாகின் பண்ணிவிட்டேன். இப்போ நான் வந்து கனெக்ட் கொடுக்குறேன். இதில் ஒரு விஷயம் நான் வந்து பண்ணவே இல்லை, அது என்னென்னா என்னோடய ஆஃபீஸ் கம்ப்யூட்டரில் இருக்கிற ஐபி அட்ரஸை வந்து நான் வந்து காப்பி பண்ணி நான் வந்து வைக்கல, அதனால் நான் வந்து மறுபடியும் நான் பண்ணுறேன். அதுக்கு வந்து நான் வந்து ஒரு நோட் பேடை வந்து நான் ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த கிளைண்ட்டுங்கிறது தான் என்னுடைய, அதாவது என்னோடய ஆஃபீஸ் கம்ப்யூட்டரோட கம்ப்யூட்டர் நேம் தான் இது. இந்த ஹெச்எஸ்பிங்கிறது என்னோடய இன்னொரு கம்ப்யூட்டரோட நேம் தான் வந்து எனக்கு வந்து இங்கே கீழே காட்டுது, வேறு ஒன்றும் இல்லை. ஓகேவா? இப்போ நான் வந்துட்டு என்னோடய கிளைண்ட்டுன் இருக்கிறதா நான் வந்து காப்பி பண்ணணும். இந்த கிளைண்ட்டுன் இருக்கிறதா என்னோடய ஆஃபீஸ் கம்ப்யூட்டர், நான் வந்து மாற்றி காப்பி பண்ணிவிட்டேன். அதனால் மேலே செலக்ட் பண்ணிவிட்டு இந்த கிளைண்ட்டுங்கிறத நான் வந்து காப்பி பண்ணிடுறேன். காப்பி பண்ணி இது வந்து அந்த ப்ளூ கலராக இருக்கிற பேக்ரவுண்டில் அது வந்து என்னுடைய வீட்டு கம்ப்யூட்டர். ஓகேவா? இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா நான் வந்து ரிமோட்டு மூலியமாகவே நான் வந்து காப்பி பண்ணிடுறேன் என்னோடய பப்ளிக் ஐடியை. இப்போ நான் வந்து சேவ் கொடுத்துட்றேன். அவ்வளோதான். இப்போ என்னோடய ஆஃபீஸ் கம்ப்யூட்டர் நான் வந்து டிஸ்கனெக்ட் பண்ணிடுறேன். ஜஸ்ட் இது நீங்கள் க்ளோஸ் பண்ணாலே உங்களுக்கு வந்து டாஸ்க் பாரில் வந்து கீழே வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து ஸ்டார்ட்அப்பில் வந்து அது வந்து ஒர்க் ஆகிட்டு தான் இருக்கும். இப்போ வந்து நான் வந்து டிஸ்கனெக்ட் வந்து பண்ணிடுறேன். ஓகே, இப்போ ஆஃபீஸ் கம்ப்யூட்டர் வந்துட்டு உங்கள் வீட்டில் வந்து எப்படி வந்து ஓப்பன் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். உங்கள் ஆஃபீஸ் கம்ப்யூட்டரில் வந்துட்டு ஒரு ஐடி வந்து உங்களுக்கு வந்து வெர்ச்சுவலாக க்ரியேட் ஆச்சுல, அதை வந்து நீங்கள் காப்பி பண்ணி வச்சுக்கோங்க. ஜஸ்ட் நீங்கள் எதுவுமே பண்ண தேவையில்லை. அதை வந்து நான் வந்து ஆல்ரெடி வந்து இதில் நான் வந்து காப்பி பண்ணி வச்சுட்டேன். அந்த மெயில் ஐடி நான் வந்து ஆல்ரெடி நான் வந்து லாகின் பண்ணி வச்சுட்டேன், அதாவது இந்த டெய்ல் ஸ்கேல் அப்படிங்கிறதுல. ஓகே, இந்த பப்ளிக் ஐடி நான் வந்து காப்பி பண்ணி வச்சுட்டேன். ஓகேவா? இப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா உங்களுடைய கம்ப்யூட்டரில் போய்ட்டு, அதாவது வீட்டு கம்ப்யூட்டரில் விண்டோஸ் ஆரை கொடுத்துருங்க, எம்எஸ்டிஎஸ்சி அப்படின்னு கொடுத்துட்டு இந்த மாதிரி என்ட்ரு கொடுத்துருங்க. இதில் வந்துட்டு உங்களுக்குன்னு தனியாக ஒரு பப்ளிக் ஐடி வந்துருக்குமில்ல, ஜஸ்ட் இதை நீங்கள் காப்பி பண்ணி இந்த ரிமோட் டெஸ்க்டாப் கனெக்ஷனில் போட்டு நீங்கள் இந்த மாதிரி கனெக்ட் கொடுத்துருங்க. அவ்வளோதான். இப்போ வந்துட்டு நீங்கள் வந்துட்டு ஒரு யூசர் நேம் பாஸ்வேர்டு வந்து கேட்கும். நாம் வந்து நான் உங்கள் கம்ப்யூட்டர் வந்து நீங்கள் ஆன் பண்ணுறப்போ ஒரு யூசர் நேம் வந்து உங்களுக்கு காட்டும்ல, அது வந்து எப்படி வந்து பாஸ்வேர்டு செட் பண்ணுறது அப்படிங்கிறத நான் சொன்னல, அதை வந்து இங்கே நீங்கள் கொடுத்துருங்க. அதாவது உங்களுடைய கம்ப்யூட்டரோட யூசர் நேம் பாஸ்வேர்டு வந்து நீங்கள் கொடுத்துருங்க. ரிமோட்டில் வந்து நீங்கள் என்ன யூசர் நேம் பாஸ்வேர்டு
அதாவது யூசர் நேம் வந்து நீங்கள் வந்து ரிமோட்டில் ஆட் கொடுத்தீங்களோ அந்த யூசர் நேம் பாஸ்வேர்டு இங்கே கொடுத்துருங்க. இப்போ நான் வந்து பாஸ்வேர்டு கொடுத்துறேன். இப்போ நான் ஓகே கொடுத்துறேன். இப்போ நான் உலகத்தில் வந்து எங்கே இருந்தாலுமே என்னோடய கம்ப்யூட்டர் நான் வந்து இந்த மாதிரி நான் வந்து ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். பாரு, ஜஸ்ட்டு வந்துட்டு உங்கள் கம்ப்யூட்டர் வந்து ஆனில் மட்டும் இருந்தால் போதும், யாருமே வந்து அந்த சிஸ்டத்தில் வந்து இருக்கணுங்கிற அவசியமே இல்லை. இந்த மாதிரி எப்போ வேணாலும் நீங்கள் வந்து எடுத்துக்க முடியும். இப்போ வந்து உங்களுடைய சிஸ்டம், உங்களோட சர்வர் கம்ப்யூட்டர் வந்துட்டு, உங்களோட மெயின் கம்ப்யூட்டர் வந்துட்டு உங்களோட வீட்டில் வந்து எப்படி எடுத்து பார்க்குறது அப்படிங்கிறத பார்த்துருப்பீங்க. இப்போ வந்துட்டு உங்கள் ஃபோனில் வந்து எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ மொபைலில் வந்துட்டு உங்கள் கம்ப்யூட்டர் வந்து எப்படி எடுத்து பார்க்குறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ இந்த மொபைலில் பார்த்தீங்கன்னா, நான் வந்துட்டு ஜியோ தான் நான் வந்து யூஸ் பண்ணுறேன். எந்த விதமான ஒய்ஃபை நான் வந்து எதுவுமே நான் வந்து யூஸ் பண்ண கிடையாது. பாரு, இப்போ நான் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவேன்னா, நான் வந்து ப்ளே ஸ்டோர் போயிடுறேன். ப்ளே ஸ்டோரில் போய்ட்டு இதில் போய்ட்டு டெய்ல் ஸ்கேல் அப்படிங்கிறத நீங்கள் டைப் பண்ணுங்கள். சேம் சாஃப்ட்வேர் தான், நான் ஆல்ரெடி நான் வந்து இன்ஸ்டால் பண்ணிட்டேன். ஓகேவா, இப்போ நான் வந்து ஓகே கொடுக்குறேன். இப்போ எனக்கு வந்து லாகின் கேட்குது. இப்போ நீங்கள் என்ன பண்ணோம்னா, உங்களுடைய கம்ப்யூட்டரில் வந்துட்டு, அதாவது ஆஃபீஸ் கம்ப்யூட்டரில் வந்துட்டு என்ன மெயில் ஐடி வந்து கொடுத்தீங்களோ அதே மெயில் ஐடி இங்கே வந்து நீங்கள் லாகின் கொடுங்க. வேறு ஒன்றும் இல்லை, அதாவது இந்த மெயில் ஐடி. ஓகே, எனக்கு வந்து அந்த மெயில் ஐடி நான் கொடுத்த உடனே எனக்கு வந்து இங்கே மாதிரி எனக்கு வந்துச்சு பாருங்கள். ஓகேவா, இப்போ நான் வந்துட்டு கீழே வந்துட்டு என்னோடய கம்ப்யூட்டர் வந்து கனெக்ட் ஆகிருக்கு, அதாவது என்னோடய ஆஃபீஸ் கம்ப்யூட்டர். இந்த ஜஸ்ட் இந்த ஆப்பை நான் இன்ஸ்டால் பண்ண உடனே நீங்கள் வந்துட்டு என்ன என் கம்ப்யூட்டர் வந்து கனெக்ட் ஆகிருக்கோ அந்த மெயில் ஐடியில் எந்தெந்த சிஸ்டம்லாம் கனெக்ட் ஆகிருக்குங்க லிஸ்ட்டு வந்து உங்களுக்கு வந்து இங்கே வந்துடும். பாரு, இப்போ நான் வந்துட்டு இதை நான் வந்து கொடுக்குறேன். அதாவது இந்த ரெண்டு கம்ப்யூட்டர் என்னென்னா, என்னுடைய இது வந்து இந்த கிளைண்ட்டுங்கிறது என்னுடைய ஆஃபீஸ் கம்ப்யூட்டர், இந்த ஹெச்எஸ்பி அப்படிங்கிறது என்னுடைய வீட்டு கம்ப்யூட்டர். அந்த வந்து ரெண்டுமே எனக்கு வந்து இங்கே காட்டிடுச்சு. இப்போ நான் வந்துட்டு இந்த கிளைண்ட்டுங்கிறது ஆஃபீஸ் கம்ப்யூட்டர் நான் வந்து இந்த மாதிரி கனெக்ட் கொடுக்குறேன். அவ்வளோதான், ஜஸ்ட் இதை நான் வந்துட்டு காப்பி பண்ணுறேன். ஜஸ்ட் நீங்கள் இதை நீங்கள் செலக்ட் பண்ணிங்கனாவே போதும், இங்கே வந்து உங்களுக்கு வந்து காப்பி வரும். அதாவது உங்களுடைய சர்வர் கம்ப்யூட்டருக்கு ஆஃபீஸ் கம்ப்யூட்டரோட ஐபி அட்ரஸ் வந்து இங்கே வந்து உங்களுக்கு காட்டிடும். ஜஸ்ட் இதை நீங்கள் டச் மட்டும் பண்ணுங்கள், ஐபி அட்ரஸ் வந்து உங்களுக்கு காப்பி ஆயிரும். அவ்வளோதான், இப்போ நான் வந்து ஐபி அட்ரஸ் வந்து காப்பி பண்ணிட்டேன்னா அந்த ஆப்பை போயிட்டு இப்போ ப்ளே ஸ்டோரில் போய்ட்டு இன்னொரு ஆப் நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணுங்கள். அதாவது ரிமோட் அப்படி வராது, மைக்ரோசாஃப்ட் ரிமோட் கனெக்ஷன் அப்படின்னு வரும். ஓகே, மைக்ரோசாஃப்ட் ரிமோட் டெஸ்க்டாப் அப்படிங்கிறத நான் ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணி வச்சுட்டேன்ட்டு. ஓகே, இன்ஸ்டால் கொடுக்கல, இப்போ நான் இன்ஸ்டால் கொடுத்துட்றேன். நான் என்ன தான் தேர்ட் பார்ட்டி சாஃப்ட்வேர் நான் வந்து யூஸ் பண்ணாலுமே நான் வந்து மைக்ரோசாஃப்டில் இருக்கிற இந்த டூலை யூஸ் பண்ணி தான் நான் வந்து ரிமோட்டில் வந்து எடுக்க போகிறேன். இன்ன ஜியோவில் தான் இருக்குது. இப்போ நான் வந்து ஓப்பன் கொடுத்துட்றேன், இப்போ அக்செப்ட் கொடுத்துட்றேன். ஓகே, இப்போ வந்துட்டு இந்த ப்ளஸ் எப்படி கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணிவிட்டு ஆட் பிசி கொடுத்துரும். உங்களுடைய கம்பெனியில் இருக்கிற ஒரு ஐபி அட்ரஸ் வந்து ஜென்ரேஷன் ஆச்சு இல்லை, அதை வந்து இங்கே நீங்கள் லாங் ப்ரெஸ் கொடுத்தீங்க. இப்போ உங்கள் கம்பெனியோட ஐபி அட்ரஸ் கொடுத்துட்டு நான் வந்து சேவ் கொடுத்துட்றேன். அவ்வளோதான், இப்போ நான் வந்துட்டு இங்கே நான் வந்து செலக்ட் கொடுக்குறேன். இப்போ நான் செலக்டின் கொடுத்தோடனே உங்களோட ஆஃபீஸ் கம்ப்யூட்டரோட யூசர் நேம் பாஸ்வேர்டு வந்து எனக்கு கேட்கும். இப்போ வந்துட்டு நான் வந்து யூசர் நேம் நான் வந்து கொடுக்குறேன், அதேமாதிரி பாஸ்வேர்டும் கொடுக்குறேன், கனெக்ட் கொடுக்குறேன். இப்போ வந்து கனெக்ட் கொடுக்குறேன். அவ்வளோதான், எனக்கு பாருங்கள் இங்கே கனெக்ட் ஆகிடுச்சு. இப்படி திருப்பி வச்சுக்கிறேன். ஓகே, இது தேவையில்லை, இதை நான் மினிமைஸ் பண்ணிக்கிறேன். இப்போ பாருங்கள்
கொஞ்சம் யூஸ் பண்ண டிஃபிகல்ட்டாக தான் இருக்கும், பட் யூஸ் பண்ண போனால் உங்களுக்கு வந்து ரொம்ப ஈஸியாயிரும். இந்த மாதிரி தான் வந்துட்டு உங்களோட ஆஃபீஸ் கம்ப்யூட்டர் வந்துட்டு நீங்கள் வந்துட்டு உங்களோட வீட்டு கம்ப்யூட்டரில், உங்கள் ஃபோனில், டேபில், இல்லாட்டி வந்து லினக்ஸில் எதில் வேணாலும் இந்த மாதிரி நீங்கள் வந்து ரிமோட்டில் மூலிமா நீங்கள் வந்து ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். போர்ட் ஃபார்வர்டு இல்லாமல் வந்துட்டு அவுட் சைடில் வந்து எப்படி எடுத்து பார்க்குறது அப்படிங்கிறது இந்த வீடியோவில் வந்து பார்த்துருப்பீங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து ஒரிஜினலாகவே உங்களுடைய போர்ட் ஃபார்வர்டு பண்ணி உங்கள் கம்ப்யூட்டர் வந்து அவுட் சைடில் வந்து எப்படி எடுத்து பார்க்குறது அப்படிங்கிறத நம்ம வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.